கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பவித்ரன் அற்புதமாக சொல்லியுள்ளார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ யாரும் முன் வர மாட்டாங்க. அன்னைக்கு ஜிவாஜி இறந்துருக்கிறாரு, இறந்தாலும் ஒரு விஷயத்தை முன் நடந்து எல்லா விஷயமே நல்லா கொண்டாடி நல்ல வழியாக முன்னு நடந்து கொண்டு வரணும்னா யாராலையும் முடிய மாட்டாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க. தான் தான் வாழணும், தான் தான் இது பண்ணணும், அவருக்கு எதுக்கு நாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் அன்னைக்கு எல்லாரையும் ஒற்றுமையாக கொண்டு வந்து ஜிவாஜி அவர்கள தலைமையில் அவருக்கு நல்ல இறுதிச் சடங்கு வரைக்கும் நல்லா பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் நடிகர் சங்க தலைவரான பிறகு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுது. அப்போ பார்த்தீங்கன்னா கடன், ஏகப்பட்ட கடன் நடிகர் சங்கத்தில் இருந்தது. அவர் தலைவராக பதவியேற்று வராரு, சிறு சிறு விஷயங்களாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அப்படியே சால்வ் பண்ணுறாரு விஜயகாந்த் சார். எப்படி சால்வ் பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்த உடனே முத அவங்க நண்பர்களை இது மூலமாக வந்து ஃபஸ்ட்டு நிற்கன்னு சொன்னால் அவருக்கு விருப்பம்லாம் கிடையாது. சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி உள்ளே வந்து நடிகர் சங்க தலைவராகி அதில் உள்ள கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காண்டி நடிகர்கள் எல்லாருமே மலேசியா சிங்கப்பூர் கூட்டி கொண்டு டான்ஸ் அது இதுன்னு பிரபலமாக்கி கொண்டு போய் அந்த கடனை மீட்டு அதிலிருந்து அந்த கடனை அடைச்சார். அதுக்கடுத்து அந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டார். இந்த இது யாருக்கும் கிடையாது. இப்போது சுய லாபமாக பார்க்குறவங்க மத்தியில் விஜயகாந்த் அவர் வந்து அப்படி பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், அவர் லாபம் எதிர்பார்க்குறது நினச்சிருந்தால் அவர் எங்கேயும் போயிருப்பார் விஜயகாந்த் சார். ஆனால் லாபத்தை எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். நஷ்டமோ இது அது மாதிரி ப்ரொடியூசருக்கும் மற்ற டைரக்டருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டார். காசை பொறுத்த வரைக்கும், விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு என்ன உதவினாலும் செய்யக்கூடியவர். இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்க நடிகர்லாம் இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அவர் அப்போ தன்னைக்குன்னு எல்லாருக்குமே எல்லா இதுவும் பண்ணுவார். இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம எதுக்கு அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிற குணங்கள் மத்தியில் விஜயகாந்த் சார் அற்புதமாக பண்ணுவார் எல்லா விஷயமே. அதை மாதிரி அவரை மிகவும் பிடிக்கும் என்று அற்புதமாக பவித்ரன் சொல்லியுள்ளார். விஜயகாந்த் சார் மாதிரி யாரும் இனி பிறப்பதில்லை என்று கூறியுள்ளார்.